அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோனிகா விங்ஸ். இன்றைக்கி நான் ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். வெஜிடேரியன் பிரியர்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்னு சொல்லலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ மஷ்ரூம் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ ரைஸ், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த மஷ்ரூமை தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னாயிடும். இப்போது நான் 1/2 கிலோவுக்கு 100 கிராம் எண்ணெய் எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி ஸ்பைசஸ் மசாலா எல்லாமே போட்டிருக்கேன். சோம்பு போட்டிருக்கேன். 100 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா 100 கிராம் ஆனியனை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியும் 100 கிராம் போட்டிருக்கேன். தக்காளி வந்து கம்மியாக கூட இருக்கலாம், ஆனால் அதிகமாகிடக்கூடாது வெங்காயத்தை விட. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. நான்வெஜ்ஜுக்கு தான் உப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், வெஜ்ஜுக்கு உப்பு ரொம்ப தேவைப்படாது. ஸோ ரைஸுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் சேர்த்தா போதும். இப்போது இதோடையே ஒரு 5 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். நீங்கள் பிரியாணி அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்க வேண்டாம், இதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்தா போதும். இப்போது இதெல்லாமே கொஞ்சம் வதங்கினதுமே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா பார்க்க இப்படி தான் இருக்குது, பட் நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அது மேலே நல்லா தேய்ச்சி கழுவுனோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடுது. நான் ஒரு ரேண்டமாக ஒரு மஷ்ரூமை 4 கட் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கலாம் போல், ஏன்னா சமைச்சதுக்கப்புறமா அது ரொம்ப சுருங்கி வந்துருச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், ஏன்னா மஷ்ரூம் வந்து அந்தளவுக்கு ஸ்பைசஸ் இழுக்காது. ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும். அதுவே நல்லா உங்களுக்கு சூப்பராக அந்த கிரேவி வந்துடும், சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி நார்மலாக நம்ம விடுவோம். பட்டு மஷ்ரூம் வெஜ் பிரியாணிக்கெலாம் நீங்கள் 1:1 விட்டால் போதும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும், 1 கல் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ் வெந்து வந்ததும் கரெக்டாக இருக்கும். இப்போ பாஸ்மதி ரைஸ் நான் சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் நல்லா மலர்ந்து வந்துடும். தண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸில் அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி மட்டும் சுண்டி இருக்கும், பட் ரைஸ் அப்படியே இருக்கும். அந்த ஸ்டேஜில் 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுடுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வேகலை, பட் தண்ணி நல்லா வத்தியிருக்கு. இப்போது எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு 4 பக்கமும் அரிசியை இப்படி திருப்பி விடுங்க, ரொம்ப கலரக்கூடாது. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் தம் போட்டிருங்க. சிம்மிலேயே ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும், மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இப்போது சூப்பராக ரைஸ் நல்லா மலர்ந்து வந்துருச்சு. சுட சுட மஷ்ரூம் பிரியாணி செம்மையாக இருக்கும். இதுக்கு நான் வெறும் ரைத்தாவும் எக்கும் மட்டும் வச்சு சாப்பிட்டேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.